அகைன் இதுல எவ்வளவு ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்குன்னு கேக்குறாங்கல்லப்பா. சோ ஓ ஃபோர் இல்லையா, சோ இன்டூ ஃபோர் ஆல மல்டிப்ளை பண்ணும். இந்த கால்குலேட் பண்ணோம்னா அப்ராக்சிமேட்லி 1.72 × 10^23 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்கு. புரியுதா? பாருங்க, இதே ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் தரேன், நீங்க ட்ரை பண்ணலாம். ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு யூ கேன் ஈவன் டெக்ஸ்ட் மீ ஆர் எஸ் பரத், யூ ஆர் ரைட். பட் ஐ திங்க் அந்த கொஸ்டின்க்கு ரெண்டு ஆன்சர் பண்ணும், டூ ஆன்சர்ஸ். புரியுதா? ஒன் மோர் கொஸ்டின், யூ கைஸ் கேன் ட்ரை. பண்ணுங்க பார்க்கலாம். ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் 20 கிராம்ஸ் ஆஃப் SO3. ஓகே. SO3 யோட ஃபர்ஸ்ட் மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இட் இஸ் 32 பிளஸ் 16 3s ஆர் 48. ஸோ இட் இஸ் 80. 80 இஸ் த மாலிகுலர் மாஸ் ஆஃப் SO3.
ஏன் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஈக்குவல் டு கிவன் மாஸ் இஸ் 20, மாலிகுலர் மாஸ் இஸ் 80 இன்டு அவகேட்ரோ நம்பர் கரெக்ட் இன்டு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஜென்ரலா கேட்டிருக்கு கரெக்டா. ஸோ சின்ஸ் அது வந்து ஜென்ரலா கேட்டதால வாட் யூ ஷுட் டூ, மல்டிப்ளை பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். சல்ஃபர் ஒரு ஆட்டம்மா, வாட் அபவுட் த ஆக்சிஜன்? ஆக்சிஜன் பிளஸ் சல்ஃபர், ஸோ ஆக்சிஜன் 3 இருக்கு, சல்ஃபர் 1 இருக்கு, ஸோ டோட்டல் 4 சரியா? 4 அடிச்சிட்டோம்னா த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் 6.022 இன்டூ 10 to the power 23. 6.022 இன்டூ 10 to the power 23 இஸ் தி ஆன்சர். ஓகே பரத், யூ ஆல்சோ செக் த ஆன்சர் மா. ஒரு சம்மா ஒரு ஃபார்முலா பார்க்கலாமா என்னென்ன பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம், ஸ்மால் எம் பை கேப். அடுத்தது என்ன பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ்ன்னு கேட்டா ஸோ நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அப்படின்னு கேட்டா ஸ்மால் த n into அவகேட்ரோ நம்பர், அதே ஆட்டம்ஸ் கேட்டா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டு அவகேட்ரோ நம்பர் இன்டு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஓகே இது ஃபார்முலா லிஸ்ட்ல இன்க்ளூட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் ஆர் மாஸ் ஆஃப் ஒன் மாலிக்யூல் மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் ஆர் மாஸ் ஆஃப் ஒன் மாலிக்யூல் விச் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், அட்டாமிக் மாஸ் ஆர் மாலிகுலர் மாஸ் அவகேட்ரோ நம்பர் 6.022 இன்டூ 10 பவர் 33. Guys, hope you wrote it. Calculate the mass of
கால்குலேட் தி மாஸ் ஆஃப் கால்குலேட் சோடியம் ஆட்டம் So what is atomic mass of sodium? 23 by Avogadro number. So 6 4s are 24, almost 3.9 10 power minus 23 grams. ஓகேடா ஒன்னே ஒன்று நான் ட்ரை பண்ணுறீங்களா கால்குலேட் தி மாஸ் ஆஃப் ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம் கால்குலேட் த மாஸ் ஆஃப் ஒன் மாலிக்யூல் ஆஃப் வாட்டர்
கால்குலேட் த மாஸ் ஆஃப் ஒன் வாட்டர் மாலிக்யூல். ஸோ இது வந்துச்சா பாருங்க, ஆல்மோஸ்ட் அப்ராக்சிமேட் தான் பண்ணியிருக்கோம். எஸ் நான் என்ன பண்ணேன்னா 18 டிவைடட் பை 6 தானே, 6.0 கேன் பி ரவுண்ட் ஆஃப் டு 6. ஸோ 18 பை 6 இஸ் 3. ஸோ 10/23 மேலே கொண்டு போயிடுங்க. ஸோ 3 × 10⁻²⁰ கிராம்ஸ். ஓகேம்மா? ஸோ இது ஃபார்முலா. ஓகே எஸ். ஸோ திஸ் இஸ் த மோல் கான்செப்ட். ஸோ இதில் என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம்னா, ஃபைன் த நம்பர் ஆஃப் மோல்ஸ், ஃபைன் தி மாஸ் கேட்கலாம். அப்படி கேட்டால் என்ன பண்ணுவீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் கேல்குலேட் தி மாஸ் ஆஃப் 3 moles ஆஃப் HCl. ஸோ ஹவு டு கேல்குலேட் 3 moles சொல்லியிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் உங்களுக்கு ஃபார்முலா தெரியலடா, ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. ஸோ என் ஈக்குவல் டு ஸ்மால் எம் பை கேபிட்டல் எம். ஸோ ஸ்மால் எம் என்னவா இருக்கும், என் டு எம். ஸோ மாலிகுலர் மாஸ் ஆஃப் HCl, ஹெச் இஸ் 1, சிஎல் இஸ் 35.5. ஸோ இட் இஸ் 36.5. ஸோ 3 × 36.5. அண்டர்ஸ்டுட்? எஸ் மேம். எம்பிரிக்கல் அண்ட் மாலிகுலர் ஃபார்முலா. கேன் எனிவன் டெல் மீ வாட் இஸ் எம்பிரிக்கல் ஃபார்முலா அப்படின்னு என்னன்னு தெரியுமா? வாட் இஸ் எம்பிரிக்கல் ஃபார்முலா? எம்பிரிக்கல் ஃபார்ம், எஸ் கரெக்ட், சிம்பிளஸ்ட் ஃபார்முலா. இஸ் த சிம்பிளஸ்ட் ஒன் அண்ட் அதோட மல்டிபிள்ஸ் தான் வந்து மாலிகுலர் ஃபார்முலாவாக இருக்கும். இட் மே ஆர் மே நாட் ஹாவ் த கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அபவுட் தி காம்பவுண்ட். ஒரு காம்பவுண்டோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து அது கொடுக்கலாம், கொடுக்காமலும் போகலாம். சரி, அது சிம்பிளஸ்ட் ஃபார்முலா விச் மே ஆர் மே நாட் ஹாவ் கம்ப்ளீட் டீடைல்ஸ் அபவுட் தி காம்பவுண்ட். அபவுட் தி காம்பவுண்ட்.
சரியா? மல்டிபிள் ஆஃப் த சிம்பிளஸ்ட் ஃபார்முலா வில் பி தி மாலிகுலர் ஃபார்முலா. இதோட மல்டிபிள் தான் மாலிகுலர் ஃபார்முலாவா இருக்கும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கான ஸ்டெப்ஸ் நான் சொல்றேம்மா. ஸோ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங்? நோ, ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் ஸ்டெப், டிவைட் த்ரூ அவுட் with the less number of moles. Divide throughout with the make less number of moles. Third step, round off. After rounding off, நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? எம்பிரிக்கல் ஃபார்முலா கிடைக்கும். Then, find the empirical mass. Find the empirical mass. Empirical mass கண்டுபிடிங்க. N equal to molecular mass by empirical mass. Last step, empirical formula into N is equal to molecular formula. சரியா? இதுல இருந்தா வந்து ஸ்டெப்ஸ், we have to follow these steps. Yes, Bharat, yeah. Make a note of this. No treatment. Noted, ma'am. Yes, I will give you a question now.
நம்ம ஒரு கொஸ்டின் பார்ப்போம்னா, ஹைட்ரோ கார்பன் கண்டெயின்ஸ் 75% ஆஃப் கார்பன் தென் மாலிகுலர் ஃபார்ம்டா இருக்கு. சோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கார்பன் இஸ் 75. 75% இல்லையா? 75 எடுத்துக்கலாம். 75 பை கார்பன் வெயிட் இஸ் 12. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் கண்டுபிடிங்க. 25%, 75% கார்பன்னா ரிமைனிங் 25% வந்து ஹைட்ரஜன். ஸோ 25. நவ் விச் எவர் இஸ் லெஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைட் த்ரூ அவுட் வித் தட். இதுதான் சிக்ஸ் லெஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இல்லையா? இதெல்லாம் டிவைட் பண்ணலாம். ஃபோர் டைம்ஸ். அப்போ C1H4, CH4 இஸ் த ஃபார்முலா. ஓகே தட்ஸ் இட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிங்க. 75% ஆஃப் கார்பன் சொன்னதால 75 பை கார்பனோட வெயிட் 12. கார்பனோட வெயிட் வந்து 12. ஸோ 75 பை 12 இஸ் 6.25. ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் 25% இல்லையா? ஸோ 25 பை 1 இஸ் 20 பை 25. நவ் டிவைட் த்ரூ அவுட் வித் லெஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஸோ 6.25 ஆல் டிவைட் பண்ணேன். ஸோ இது 1 வந்துச்சு, அது 4 வந்துச்சு. CH4 இஸ் த ஆன்சர். நோட்டட் மேம். ஓகே கோ த்ரூ. All of you understood, ma? Any other doubts? No, ma'am. Okay. So, we have done some or 30% which formula. 25 lando or 30% which so, na next class la ungla ke empirical and molecular formula ve innu konjo different ta keta eppadi la kekalam JEE la NEET la and the questions la paathutu then namba vandu stoichiometry panna porom. லிமிட்டிங் ரியேஜென்ட்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். ஸோ கிளாஸை மிஸ் பண்ணாமல் கவனிங்க. ஸோ அது முடிஞ்சதும் கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் நம்ம கடைசியாக பார்க்கலாம். சரியா? ரைட். அண்ட் பி ப்ரிப்பேர்ட் ப்ரீ பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷனில் மோஸ்ட்லி உங்களுக்கு டெஸ்ட் இருக்கலாம் சீக்கிரத்தில். சரியா? நம்ம ஏற்கனவே அந்த சாப்டர் முடிச்சுட்டோம். ஸ்டடி மெட்டீரியல்லேருந்து உங்களுக்கு கொஷின் சால்வ் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் சால்வ் பண்ணிட்டேன் ப்ரீ இதுலேருந்து பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன்லேருந்து. ஓகே மோஸ்ட் ப்ராபப்ளி டெஸ்ட் ப்ராப்ளம் நீட் அண்ட் ஜேஇ லெவலில் இருக்கும். லைக் திஸ் கோ த்ரூ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தாலே போதும், ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். சரியா?
ஓகே மேம். ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் கிளாஸ் மேம். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எஸ் எஸ் மேம். ரைட். எனி டவுட்ஸ் ஆல்வேஸ் வெல்கம், யூ கேன் ஆஸ்க் மீ. ஐ திங்க் என்னோட நம்பர் உங்ககிட்ட கூட இருக்குன்னு நினைக்கிறேன். யூ கேன் ஆல்சோ டெக்ஸ்ட் மீ ஆல்சோ. ஏதாவது டவுட் இருந்தா மெசேஜ். சரியா? ரைட். ஓகே மேம். ஓகே மேம், ரைட். குட் நைட் கைஸ், பை பை, சீ யூ, பாய் மேம். பை. பாய். குட் நைட். Bye, Tara.